ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்ய பாலமுருகன் சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு சின்ன அப்டேட் தான் வந்துட்டு நான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு சென்னை போயிட்டுருக்கோம். இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. நான் காலையில் ஓட்டு போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி. ஸோ வந்து ஏன் நான் ஓட்டு போடலை, நீங்கள் டைட்டில்லே பார்த்துருப்பீங்க நான் வந்து ஓட்டு போடலை அப்படின்னு சொல்லியிருப்பேன். எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஓட்டு போடுறதுக்காக பூத்துக்கு போனேன். என்கிட்ட வந்து ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்ட்லேயும் என்னோடய ஹஸ்பண்டோட ரேஷன் குடும்ப அட்டையிலையும் என்னோடய பேர் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஓட்டு போட்டோம் இல்லையா, அந்த என்னது பஞ்சாயத்து ஓட்டு தானே, அதுலேயும் வந்து எனக்கு நம்பர் வந்துச்சு. அதோட ஸ்லிப்பு நான் வச்சுருந்தேன், அந்த வாக்குச்சாவடியோட ஸ்லிப்பு ஒன்று கொடுப்பாங்கள்ல, அது வந்து நான் வச்சுருந்தேன். அந்த சீரியல் நம்பரில் போய் பார்த்தாலும் என்னோட வந்து பேர் இல்லை. ஸோ உள்ளே வரைக்கும் போயிட்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கியூவில் நின்று நான் வந்து உள்ளே போனேன். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு இந்தமாரி ப்ரூஃப் இருந்தாவே நம்ம பண்ணலாம், ஓட்டு போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு உள்ளே போய் நான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொன்னார்னா, இதை வந்து நான் வச்சு தேடுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்மா, நீ வந்து அங்கே போயிட்டு ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட வந்து கொடுத்து நீ வந்து உன்னோட வரிசை என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். போயிட்டு அவங்கள்ட்ட வந்து கொடுத்தேன். கொடுத்தோடனே அவங்க ஃபுல்லாக எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. வார்டு எத்தனை வார்டு இருக்கோ அத்தனை புக்கில் இருக்கிற நம்பரையும் செக் பண்ணாங்க. என்னோடது இல்லை. நான் லாஸ்ட்டாக இப்போ தான் ஒரு 1 இயருக்கு முன்னாடி தானே அந்த ஓட்டு போட்டோம். 1 இல்லைன்னா 2 இயர்ஸ் இருக்கும், அப்போ தான் வந்து ஓட்டு போட்டோம். அப்போ வந்து எனக்கு இருந்துச்சு பஞ்சாயத்து ஓட்டில் இருந்த என்னோடய லிஸ்ட்டு வந்து இப்போ வந்து இல்லை. அதுக்கு என்ன ரீசன் கேட்டால், அவங்க வந்து சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணும்போது சரியாக பண்ணாமல் இருந்திருப்பாங்க அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் தேடி பார்த்தாச்சு, இல்லை. என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி இருந்த ஓட்டர் ஐடிலையும் வந்துட்டு செக் பண்ணி பார்க்க சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் செக் பண்ணி பார்த்தாங்க, அந்த லிஸ்ட்லேயும் என்னோடய பேர் வரல. ஸோ எனக்கு வந்துட்டு ப்ரூஃப், எல்லா ப்ரூஃப்மே நான் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு ஏன் ஓட்டர் ஐடி வரல. ஸோ அது வந்து ஓட்டு லிஸ்ட்டில் என் பேர் ஏன் வரல அப்படின்றது தான் எனக்கு வந்து இப்போ டவுட்டாக இருக்குது. இப்போ தான் வந்து நான் வந்து ஓட்டு போட்டிருக்கேன். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக வந்து பஞ்சாயத்து ஓட்டு தான் போட்டேன். அதில் லிஸ்ட்டு வந்துச்சு, என் லிஸ்ட் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் வரல அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். என்னோட வேட்பாளராக ஒருத்தர் வந்து நான் வந்து அவருக்கு தான் ஓட்டு போடணும், அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள ஓட்டு போட வச்சு ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோத்துட்டார். என்ன பண்ணுறது? ஸோ என்னோட உரிமையை வந்துட்டு யாரோ பண்ண மிஸ்டேக்னால என்னோட உரிமை வந்து இந்த இடத்துல வந்துட்டு பறிக்கப்பட்டுருச்சு. எனக்கு வந்து நைட்டு ஃபுல்லாக இப்படி ஓட்டு போடணும் அப்படின்ற நிறைய கனவோடு நான் வந்து போனேன். எல்லாத்தையும் வந்து அப்செட் ஆயிடுச்சு. பாருங்க, விரலில் கூட பாருங்கள், மை கூட இல்லை. இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா 12 சொன்னோம் இல்லையா, கரெக்டாக 8 மணிலேருந்து 9:10 ஆயிடுச்சு. அது வரைக்கும் கியூவில் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து தேடி பார்க்குறோம் எந்த லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் தேடி பார்த்தாச்சு. இதுக்கே வந்துட்டு லாஸ்ட்டாக ஓட்டு போட்டேன் அந்த வாக்காளருக்கான அந்த பூத்துக்கு, அது என்ன சொல்லுவாங்க, வரிசை என்ன, அந்த சீட்டு கொடுப்பாங்கல்ல பூத் ஸ்லிப், அது கூட நான் வச்சுருந்தேன். அந்த நம்பரை வச்சும் செக் பண்ணி பார்த்தோம், அதுலேயும் வரல. அப்புறம் என் ஹஸ்பண்ட் நம்பரை வச்சு நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம். சரி வந்துட்டு என் ஹஸ்பண்ட் நம்பருக்கும் முன்னாடி பின்னாடி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் லாஸ்ட் இயர் நான் லாஸ்ட் டைம் ஓட்டு போட்ட வந்து பார்த்தீங்கன்னா லைனாக தான் வந்துச்சு. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுங்களாம் லைனாக வரும்போது அதேமாரி எனக்கு வந்துச்சு. இந்த வாட்டி ஏன் வரல அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால என்னோட உரிமையை வந்துட்டு இந்த இடத்துல நான் பதிவு பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. அட்லீஸ்ட் வந்து இந்த வீடியோவிலையாவது என்னோட மனக்கவலையை வந்துட்டு சொல்லணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ அப்டேட் பண்ணேன். இதனால தான் வந்துட்டு நான் ஓட்டு போடலை. யாரோ பண்ண மிஸ்டேக்கால் என்னோட ஓட்டை வந்துட்டு நான் சரியாக போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு யார் மேலே தப்புன்னு வந்துட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவங்க ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொருத்தவங்களை சொல்கிறாங்க, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணவங்க தப்பாக பண்ணிட்டாங்கன்றாங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியான ரெஸ்பான்ஸே எனக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இவங்க வந்துட்டு அவங்க அந்த லிஸ்ட்டு கொடுக்குற
அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, மொதையே வந்துட்டு வீட்டுக்கு அந்த சீட்டு வந்து குடுக்குறாங்க இல்லையா, அப்பவே வந்துட்டு இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து வரல அப்படின்னாவது சொல்லிருக்கணும். அந்த முகாம்ல நீ வந்து பாத்துருக்கணுமா, அப்பயே பாத்துருக்கணும். நான் லாஸ்ட் டைம் ஓட்டு போட்டேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி முகாம்ல வந்துட்டு திரும்பவும் என் பேர் வந்திருக்கா அப்படின்னு பாக்கணும். நான் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா நான் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ எனக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடியும் ஓட்டர் ஐடி இருந்திருக்கு, அப்பயும் நான் ஓட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வாக்காளர் அட்டையில வந்து சாரி குடும்ப அட்டையில மாத்திட்டு ஆதார் கார்டில் அட்ரஸ் மாத்திருக்கேன், பேர் மாத்திருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டர் ஐடியில வந்து அட்ரஸ் மாத்திருக்கேன், என் ஹஸ்பண்ட் பேரை வந்துட்டு அதுல சேர்த்திருக்காங்க. இவ்வளவும் நடந்து ஓட்டர் ஐடியும் வந்து அதுல நான் ஓட்டும் போட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி முகாமில் போயிட்டு திரும்பவும் நான் வந்து பதிவு பண்ண முடியும்? ஸோ இது வந்துட்டு சொல்கிறாங்க, எப்பவுமே வந்தாவே நீ வருதோ வரலையோ ஒவ்வொரு முகாம்லேயும் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி வந்து வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமே வந்துட்டு நான் அதேமாரி தான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு 3 ஓட்டர் ஐடி இருக்குது, மேரேஜுக்கு முன்னாடி, மேரேஜுக்கு அப்புறமே வந்துட்டு 2 வாட்டி வந்துடுச்சு. ஸோ அது 3 வந்துட்டு இப்போ தேவையே இல்லை. நீ வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நீ வந்து இப்போ அக்டோபர் நவம்பரில் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஒரு முகாம் வச்சு நமக்கு வந்து அப்ளை பண்ண, திரும்ப வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு புதுசாக இது பண்ணுறீங்க அப்படின்னாலும், இல்லை மேரேஜ் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடி வந்துட்டு சரியாக இல்லை அப்படின்னா, அப்பப்போ முகாம் போடும்போது அந்த லிஸ்ட்டில் நம்மளுது இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் திரும்ப வந்து அப்ளை பண்ண தான் போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட 6 மேரேஜ் ஆகிட்டும் இன்னுமே வந்து என்னோடய ஓட்டர் ஐடியை நான் இப்போ தான் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த வர்ற நவம்பரில் திரும்பவும் பதிவு பண்ணுமா, திரும்ப வந்து டிசி மார்க் ஷீட்டு அதாவது ப்ரூஃப்க இதெல்லாம் வந்துட்டு கொடுத்து, ஃபோட்டோ வேறு என்னமோ சொன்னாங்க, இதெல்லாமே கொடுத்து திரும்பவும் நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து நான் ஓட்டு போடலை அப்படின்றத சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓட்டு போடலை அப்படின்னாலும் எந்த ரீசனுக்காக நீங்கள் ஓட்டு போடலை அப்படின்றதே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஏன் அப்படின்னா, எந்த ரீசன்னாலலாம் நம்மளால் ஓட்டு போட முடியாமல் இருக்குது அப்படின்றத கூட மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு 6 முன்னாடியே வந்துட்டு நான் ஓட்டு போகிறதுக்காக ஊருக்கு வந்து இந்த டேவுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் வந்து போட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அது ஃபுல்லுமே வந்து இதாயிடுச்சு. ஸோ ஓகே, இதில் வந்துட்டு வீடியோ வந்துட்டு அந்த அளவுக்கு ஷேக் ஆகி தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நாங்கள் ஈவினிங்குள்ளே ஊருக்கு போனோம் அப்படின்னா தான் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, ரோட்லலாம் ரொம்ப கூட்டமாக இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். நாலுலேருந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணோம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் 8 வந்து ஓட்டு போனேன். ஸோ இந்த பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா 9, 10, 11, 12 ஒரு 4 வந்து இந்த நம்பருக்காகவே ஒரு பிரச்சனை ஒரு 2 ஆகிடுச்சு. 1.5 கியூலே நின்றுட்டேன். ஸோ இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஷேர் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் யாரெல்லாம் ஓட்டு போடல அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். எதனால் நீங்கள் ஓட்டு போடல அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்ல மாட்டேன். இதனால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.